இந்தியா இந்துக்கள் வாழும் ஓர் பெரிய நாடு. இங்கே கோவில்களுக்கோ பஞ்சமே இல்லை. சந்து பொந்துகளில் இருந்து வானளாவிய உயரம் வரை என்று பல வித்தியாசமான கோவில்கள் இந்தியாவில் உண்டு. ஆனால் அஸ்ஸாம் மாநிலத்தின் ஒரு கோவிலில் பெண் கடவுளின் பெண்ணுறுப்பை அப்பகுதி மக்கள் வணங்கி வருகிறார்கள். இக்கோவிலில் வேறு எந்த ஒரு சாமி சிலைகளும் இல்லை. காமாக்கியா என்று அழைக்கப்படும் இந்த கோவில் விசித்திரத்தின் உச்சமாக காணப்படுகிறது. இந்த கோவில் வரலாற்றின் பின்னணியில் ஒரு புராண கதையும் புதைந்திருக்கிறது. இந்த காமாக்கியா கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. இக்கோவில் அஸ்ஸாமின் கவுஹாத்தி நகரின் மேற்கில் இருக்கும் நீலாச்சல் குன்றின் மேல் அமைந்துள்ளது. இங்கே தசமகா வித்யா தேவிகள் கோவில்கள் என 10 கோவில்கள் உள்ளது. இவற்றில் திரிபுர சுந்தரி, மாதங்கி, கமலா தேவி என மூவரின் கோவில்கள் இந்த காமாக்கியா கோவிலின் உள்பகுதியில் அமைந்துள்ளது. இதர 7 கோவில்கள் தனித்தனியாக அமைந்துள்ளது. இந்த காமாக்கியா கோவில் கவுகாத்தியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் நீலாச்சல் என்ற மலையில் 700 அடி உயரத்தில் இருக்கிறது. முன்பொரு சமயம் இக்கோவிலில் நரபலி கொடுக்கும் வழக்கம் இருந்துள்ளன என்று கூறப்படுகிறது. சக்தி பீடங்கள் என்பது சக்தியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களை குறிப்பதாகும். இவற்றுள் சக்தியின் யோனி விழுந்த இடம்தான் இந்த காமாக்கியா கோவில். இந்த காமாக்கியா தேவி திரிபுர பைரவி, அமிர்தா, காமா, காமதா, மங்கள கௌரி, காமரூபிணி, யோனி மண்டல வாசினி, மகாகாளி, மகாமாயா, காமரூபா தேவி, காமேஸ்வரி, நீல பார்வதி என்று பல பெயர்கள் கொண்டு புராண கதைகளில் அழைக்கப்படுகிறார். தன் தந்தை தட்சனால் நடத்தப்பட்ட யாகத்தால் அவமதிக்கப்பட்ட தாட்சாயினி அந்த யாகத்தை அளிக்க அந்த யாகத்தில் விழுந்து எரிந்து போகிறார். இதை அறிந்த சிவன் ஓடோடி சென்று தன் மனைவியின் எரிந்த உடலை எடுத்துச் செல்வார். அப்போது உடல் பாகங்கள் துண்டு துண்டாக பல இடங்களில் விழுந்தன. இவ்வாறு சக்தியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களைத்தான் சக்தி பீடங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. அப்படி சக்தியின் யோனி விழுந்த இடம்தான் இந்த காமாக்கியா கோவில். பாண்டவர்கள் காமாக்கியா தேவியை வழிபட்டதாக குறிப்புகள் உள்ளன. மகாபாரதத்தில் அர்ஜுனன் இங்கே வந்து பிரார்த்தனை செய்ததாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ 10 நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோவில் இது. 11 நூற்றாண்டின் ஒரு போரின் போது உண்மையான காமாக்கியா கோவில் முற்றிலும் அழிக்கப்பட்டது. அதன் பிறகு 16 நூற்றாண்டில் பீகாரின் அரசர் நரநாராயணா என்பவர் மீண்டும் இக்கோவிலை புதுப்பித்து கட்டினார். இந்த காமாக்கியா கோவிலில் அம்புபச்சி மேளா, துர்கா பூஜா, மானசா பூஜா என்ற பெயர்களில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள்.